பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்கு? மகாலட்சுமி நம்ம வீட்டுல வந்து நிறைஞ்சு இருக்கணும். அதாவது பொண்ணும் பொருளும் வசதியும் வாய்ப்பும் உலகத்தில் இருக்க யோகங்களும் போகங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும். இதுதான் நம்ம எல்லாரோட ஆசையும். இதுக்காக தான் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம், சேர்த்து வைக்கிறோம். இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை ஏமாத்துறாங்க, மத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிறாங்க. எதுக்கு? காசுக்காக தான். ஆனா மற்றவங்களை ஏமாத்து பறிச்சு மற்றவங்களை சொத்தை அபகரிச்சு இதெல்லாம் பண்ணா அந்த இடத்துல மகாலட்சுமி நினைக்க மாட்டா அப்படின்றத உங்களுக்கு தெரியல. இது என்னடா இந்த அம்மா ஏதோ ஒண்ணு சொல்லுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி சுகமுனிவர் ஒரு முறை மகாலட்சுமி தாயாரோட கேட்டா, அம்மா தாயே, நீ எங்கேயுமே நிலைச்சே நிக்க மாட்டேன்ற. இன்னைக்கு பாக்குற ஒருத்தன் கோட்டீஸ்வரனா இருக்கான், நாளைக்கு பாக்குற அவன் ஒன்னும் இல்லாம போயிடுறான். சோ மகாலட்சுமி அப்படின்றவ வந்து பாத்தீங்கன்னா, இது உண்மைதானா? உண்மைதாங்க. மகாலட்சுமி ஒரே இடத்துல நிலைச்சு நிக்கவே மாட்டா, அவளோட குணாதிசயமே அது. அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நிலைச்சு நிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம சில டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது அவர் கேட்கிறாரு, தாயார்கிட்டயே சுயம் கேட்கிறாரு, மா நீ நிலைச்சு இருக்கிறதுக்கு என்ன பண்றது? நீ எங்கதான் நிலைச்சு நிப்ப சொல்ல? இந்த பூலோகத்துல மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீ நிலைச்சு நிக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, வழி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதுக்கு செய்வாங்களே, நீ சொல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுயம் மகாலட்சுமி என்னென்ன சொன்னா தெரியுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் அவ சொல்றா, எந்த வீட்டுல, அதாவது எந்த குடும்பத்துல அந்த குடும்ப தலைவி மகிழ்ச்சியா இருக்காளோ அந்த வீட்டுல நான் நிலைச்சு நிப்பேன். எந்த வீட்டுல பெண்களை மரியாதையா நடத்துறாங்களோ அந்த வீட்டுல நான் நிலைச்சு இருப்பேன். எந்த வீட்டுல பெண்கள் ஒழுக்கமா இருக்கிறாங்களோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒழுக்கமா இருக்காங்களோ அந்த வீட்டுல என்னோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும். சரிங்களா? எந்த வீட்டுல மத்தவங்களை ஏமாத்தாத, அதாவது மத்தவங்களை ஏமாத்தாத, மத்தவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணாத பொருள் சேர்க்கிறாங்களோ அந்த பொருள் நிலையா நிக்கும். இப்படி சொல்ற. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றேன்னா, எந்த இடத்துல மாடப்புறாக்கள் நிறைய இருக்கோ அந்த இடம் எனக்கு ரொம்ப அதீத பிரீத்தியான இடம் அப்படின்ற. ஜென்ரலா வந்து பாருங்க, நான் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் புறா வந்து வருது அப்படின்னா, புறா வந்து இட் கேரிஸ் சம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் படிச்சிருக்கேன். அது ஸ்பிரிச்சுவலி. அப்ப நான் வந்து பயப்படுவேன், புறா வருதுன்னா ஐயோ இது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்றது நம்ம சாஸ்திரங்களை ஆராயும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது. சோ இது வந்து தாயார் சுயம் சொல்லியிருக்கா, எந்த இடத்துல மாடப்புறாக்கள் வந்து மிகுதியா இருக்கும் அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசுனோட சாணம், பசுனோட கோமியம், இது எனக்கு அந்த அந்த வாசனை, பசுனோட சாணமும் பசுனோட கோமியமும் அந்த வாசனை வந்து இருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல நான் வந்து நிலைச்சு நிப்பேன். அந்த இடத்துல வந்து நான் விட்டு போகவே எனக்கு மனசு வராது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சங்கு, சங்கு வளம் புரியா இருந்தாலும் சரி, இடம் புரியா இருந்தாலும் சரி, சங்கு பொதுவா நான் வந்து நிறைய பேர் வீட்டுல பாத்திருப்பேன், சங்கு பிளைனா வச்சிருப்பாங்க. வளம்புரி சங்கே வாங்கி வச்சிருப்பாங்க, பிளைனா வச்சிருப்பாங்க. ஆனா சங்கு வந்து பிளைனா வைக்க கூடாது, அதுல தண்ணி ஊத்தி வைக்கணும். சங்குல சங்கு வந்து வைக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தடாலஜி இருக்குங்க. சங்கு வந்து பாத்தீங்களா, ஒரு மண் பிளேட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டு. அந்த பித்தளை தட்டுல நிறைய அரிசி பரப்பிடணும். அரிசி பரப்பிட்டு அதுல சங்கு வச்சு அந்த சங்குல தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில வந்து பாருங்க, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், அரகஜா, ஓகேங்களா, இது எல்லாமே போட்டு சிறு துண்டு பட்டை, ஓகேங்களா, இது எல்லாத்தையும் போட்டு அந்த தண்ணியை வைக்கணும். ஓகேங்களா, இந்த தண்ணியை வச்சுட்டு இப்படிதான் சங்க வைக்கணும். இதுதான் மகாலட்சுமிக்கு பிரீத்தி. அதே மாதிரி நெல்லி மரம், எந்த இடத்துல நெல்லி மரம் இருக்கோ அந்த இடத்துல நான் நிலைச்சி இருப்பேன். இத்தனை சொல்லியிருக்கா. இதுவும் இல்லாம மகாலட்சுமிக்கு பிரியமான இடங்கள் என்னென்ன தெரியுங்களா? அலை ஓசை, எங்க வந்து அலை ஓசை ஜாஸ்தி கேட்குதோ அந்த சவுண்ட் அவளுக்கு வந்து ரம்யமா இருக்குமா. அதனாலதான் வந்து பாருங்க, ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களாம் அந்த பீச் சைடு வந்து பில்டிங் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்களாம் பாருங்க வசதியாவே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கொரிலேட் பண்ணி பார்க்கணும். சோ அவ சொல்லியிருக்கா, இந்த அலை ஓசை, உப்பு, உப்புனோட ஒரு வாசம், அந்த கல்லுப்பு, கல்லுப்பு அந்த கடல் உப்புக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குங்க, அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு அந்த உப்புனோட வாசம், ஓகேங்களா. இது மணி, மணியினோட ஓசை, எந்த மணியா இருந்தாலும் சரி மணியினோட ஓசை, ஒரு ரம்யமான சூழ்நிலை, ரம்யமான சூழ்நிலை, அதாவது தோட்டங்களும் செடிகளும் இருக்க ஒரு ரம்யமான சூழ்நிலை. இதுக்கு நம்ம போக முடியாது, நம்மளால தோட்டம் செடியெல்லாம் எங்க வைக்கிறது? இப்ப நம்ம பெரும்பாலும் பிளாட்ஸ்ல தானே இருக்காங்க. ஆனா தாயார் சொல்லி இருக்கிறத நான் அத்தனையும் சொல்றேன். துளசி, எங்கெல்லாம் துளசி நிறைஞ்சு இருக்கோ அங்கெல்லாம் நான் நிலைச்சி இருப்பேன். சோ இத்தனை விஷயம் தாயார் சொல்லியிருக்காங்க, சுயம் அவளே சொல்லியிருக்கா. எப்பயுமே வந்து பாருங்க, நம்ம தான் மனுஷங்கதான் வந்து பாருங்க மாத்தி மாத்தி பேசுவோம், இன்னைக்கு ஒண்ணு பேசுவோம், நாளைக்கு ஒண்ணு பேசுவோம். ஆனா தெய்வம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன சொல்லுதோ அது வந்து லைஃப் லாங் அதேதான், அதேதான் சொல்லும். எப்ப கேட்டாலும் எங்க அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, அம்மா எப்பயுமே பொய் சொல்லக்கூடாதும்மா. அது சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா சொல்றதுங்க, நாங்க கேட்டு கேட்டு வளர்ந்தது. எங்க அப்பா சொல்லுவாங்க,
தேவையில்லாம நம்ம பொய்யே சொல்லக்கூடாதுமா. ஏப்பா அப்படின்னு நாங்க கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா சொல்லுவாங்க, மா உண்மை வந்து 20 வருஷம் கழிச்சு கேட்டா கூட அந்த உண்மையை நம்ம மறக்க மாட்டோம், அந்த உண்மையை சொல்லுவோம். பொய் 20 செகண்ட் கழிச்சு, இப்படி ஒரு பொய் சொல்லிட்ட 20 செகண்ட் கழிச்சு அவங்க திருப்பி அதை கேக்குறாங்க, நீ மாத்தி சொல்லுவ, அதனால எப்பயுமே உண்மை பேசணும் அப்படிம்பாரு. அந்த எங்க அப்பா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துல ரொம்ப சாதாரணமா சொல்லுவாரு, ஆனா அந்த மாதிரி அவ்வளவு பெரிய விஷயம் அது அப்படின்றது நம்மளுக்கு நடைமுறையில நாங்க பார்க்கும் போது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தாயாரும் சொல்லியிருப்பா, எந்த நாக்கு உண்மை பேசுதோ அந்த நாக்குல நான் தங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி சொல்லியிருக்கா. அதே மாதிரி பாருங்க, யாரு சாப்பாட்லயே கவனம் வச்சு அதீத சாப்பாட்லயே அவங்களோட நேரத்தை செலவிடாம இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலயும் நான் தங்கி இருப்பேன். சோ இதெல்லாம் வந்து பாருங்க, நம்ம பெரியவங்க இப்ப எங்க அப்பாவே உண்மைதான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. காரணம் எங்க அப்பா சொன்ன காரணம் இது, அந்த காரணமும் உண்மை, ஆனா அதுக்கு பின்னாடி வந்து இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுவும் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை சின்ன வயசுல. இப்ப நிறைய நிறைய வந்து பாருங்க, இந்த ராவண சம்மிதை, டோடல தர்மம், தேவி மகாத்மியம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய புத்தகங்கள் படிக்கும் போது நம்மளுக்கு அதுல அரிய பல விஷயங்கள் இருக்குங்க. அதாவது ஹிந்து ரிலிஜியன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இது தொன்மையான ஒரு பழமையான ஒரு இதுதான், பட் இருந்தாலும் எவ்வளவு விஷயம் இதுல இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு, ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் சுயம் தாயாரே சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா. நீங்களும் இந்த அத்தனையும் கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா. இதே மாதிரி இதை பேஸ் பண்ண நான் ஒரு உண்மை கதை உங்களுக்கு சொல்லணுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கு ஒரு லேடி வராங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்வாடி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களே தான், அவங்க மார்வாடிஸே தான். பொதுவா வந்து மார்வாடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணி உங்க கையில வச்சுட்டு இருக்கணும் அதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு வந்து நிறைய மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது எந்த இடத்துல நல்ல வாசம் இருக்கும் அங்கேயும் தாயார் நிறைஞ்சிருப்பா, இதுவும் அவளே சொல்லியிருக்கா. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடை நீட்டா வைப்பாங்க, நல்ல வாசமா வைப்பாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த அம்மா அதுக்கு விதி விலக்கு. என்னன்னா அவங்களுக்கு வந்து எங்க ஊர்ல ஒரு பெரிய ஜுவல்லரி ஷோரூம் இருக்குங்க, அவங்களுக்கு நல்ல வசதியானவங்க தான். அவங்க வந்து என்னன்னா என்ன கிளையண்டா வந்து பாக்குறது அப்படின்றத விட எங்க மாமனாரும் அவங்க மாமனாரும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேசிஸ்ல ரொம்ப நாளா வந்து எங்க ஹஸ்பண்டும் அவரும் வந்து அந்த மார்வாடியும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்மேட்ஸ். சோ எங்க மாமனார் காலத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவங்க எங்கிட்ட வராங்க, வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டமான காலகட்டம், பெரிய லெவல்ல நஷ்டம். அப்ப அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டும் அவங்க சாரும் அவங்க ஒய்ஃபும் வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அவர் நல்லா சாதாரமா பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி மீண்டு வருதுன்னு தெரியல, ஏதாவது மெத்தடாலஜி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன உங்களுக்கு எல்லா மெத்தடாலஜிஸுமே தெரியுமே, முக்கியமா தாயார் எப்படி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு, தெரியும் தான், நாங்க செய்யறோம் தான், ஆனா வந்து பெருசா எங்களுக்கு பலன் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. அப்ப நான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா, வலம்புரி சங்கு வைக்க சொன்னேன். அதான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, வலம்புரி சங்கு வீட்டுல வைக்க சொன்னேன். அவங்களுக்கு என்னென்னலாம் நான் சொன்னது உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டுல, பெரிய தாம்பாள தட்டுல பெரிய சங்கு வாங்கிக்க சொன்னேன். வாங்கிட்டு அதுல அரிசி பரப்பி அதுக்கு மேல 2 வெத்தலை வச்சு அது மேல வலம்புரி சங்கு வச்சு, நான் சொன்னேன் பாத்தீங்களா இத்தியாதி விஷயங்கள், அதை போட்டு அவங்களோட ஜுவல்லரி ஷோரூம்ல கேஷ் பக்கத்துல வைக்க சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு மெத்தடாலஜி அவங்களோட பூஜை ரூம்ல வைக்க சொன்னேன், ஓகேங்களா, இது பண்ண சொன்னேன். அதே மாதிரி பாருங்க, மகாலட்சுமியினோட காயத்ரி டெய்லி சொல்ல சொன்னேன், அந்த அம்மாவை சொல்ல சொன்னேன். அதாவது அவங்கள வந்து நிறைய விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் நீட்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. நான் அவங்கள சொன்னது, மேடம் நீங்க உங்களை அழகா அலங்காரம் பண்ணிக்கோங்க, மகாலட்சுமி தாயாருக்கு எப்படின்னா ரொம்ப அழகா இருக்கவங்கள பிடிக்கும், அதனால அழகுன்னா கண்ணு மூக்கு மூஞ்சி வாய் அந்த அழகு நான் சொல்லலைங்க, அழகா அவங்கள அலங்காரம் பண்ணிக்கிறவங்களும் பிடிக்கும், சரிங்களா. அழகுன்னு நீங்க வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, எல்லா பெண்களும் அழகுதான், ஓகேங்களா. சோ நான் அவங்களை என்ன சொன்னேன், நீங்க உங்களை அழகா அலங்காரம் பண்ணிக்கோங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க, நல்ல சாரி கட்டிக்கோங்க. அவங்க வந்து இந்த குங்கட் போடுவாங்க, அதை போட்டுட்டு தாயார் முன்னாடி மகாலட்சுமி காயத்ரி டெய்லி 108 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு தாயாருக்கு டெய்லி மகாலட்சுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க, அதாவது பால் பாயசம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பால் அந்த ஸ்வீட்ஸ். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாம்பழம் ஸ்வீட் வந்து வருஷத்துக்கு செஞ்சு வைப்பாங்க. அவங்க சொன்னாங்க, மேடம் நான் மாம்பழம் ஸ்வீட் வைக்கிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல இல்ல அது வேண்டாம், நீங்க மகாலட்சுமிக்கு தூத் பேடா வைங்க, அது மில்க்ல செய்யறது பேடா, தூத் பேடா வச்சு நிவேதனம் பண்ணுங்க, நிவேதனம் பண்ணிட்டு இந்த பூஜை டெய்லி செய்றீங்கன்னு. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்கன்று வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்க சொன்னேன். அங்க வெயில் படும், அவங்க பூஜை வந்து கிழக்கு பார்த்தது, அதனால வெயில் படும், ஒரு நெல்லி சின்ன கன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது பக்கத்துல மகாலட்சுமி போட்டோ வச்சுட்டு இந்த இது நீங்க செய்ய சொல்லுங்க, இந்த மந்திரம் வந்து நீங்க டெய்லி சொல்லுங்க, அதாவது மகாலட்சுமி காயத்ரி, மகாலட்சுமி காயத்ரி டெய்லி சொல்லுங்க அப்படின்னு
இது ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, வீட்டை வந்து கல்லுப்பு போட்டு மெழுகுங்க, டெய்லி வீடு மெழுகணும், கல்லுப்பு போட்டு மெழுகணும் இது சொன்னேன். அதே மாதிரி பூஜை ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல கல்லுப்பு கொட்டி வச்சுட்டு சொன்னேன். வாரானா அந்த கல்லுப்பு எடுத்து போய் கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி மாத்தணும், இது வந்து ரெகுலரா பண்ணுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 துளசி செடி வாங்கினது நல்ல பெருசாவே தொட்டி தொட்டியா தொட்டி தொட்டியா வச்சுடுங்க அப்படின்னு அவங்களும் அதை செஞ்சாங்க. அந்த துளசிக்கு விளக்கு ஏத்துங்க அப்படின்னு இத்தனையும் செஞ்சாங்க. இத்தனையும் செஞ்சுட்டு நான் சொன்னேன், ஒன்றும் இது இது மட்டும் போதும், அதுக்கப்புறம் வீட்டை அவங்கெல்லாம் நீட்டாக தான் வச்சிருப்பாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது சர்வன்ஸ்லாம் இருக்காங்க. நான் சொன்னேன் ஓகே இது மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு தாம்பத்தியம் இருந்தா குளிச்சுட்டு போஜரும் போங்க. ஆக்சுவலி அவங்களது என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னா, தாம்பத்தியம் இருந்து தலை குளிக்காம அவங்க பாட்டுனா அவங்களோட வேலையை செய்வாங்களாம். இது வந்து அது பேசும்போது அவங்களே சொன்னாங்க, நான் அவங்க வந்து ஆக்சுவலி எடுத்த உடனே அவங்க சொல்லலை. நான் சொன்னேன் தாம்பத்தியம் இருந்தால் தலை குளிச்சுட்டு வீட்டுக்கு கோமியம் தெளிச்சுட்டு நீங்கள் பூஜை ரூம்ல போய் இந்த வழிபாடு செய்யணும்னு. ஐயோ மேடம் நான் அப்படி செய்யவே மாட்டேன் மேடம், ரிலேஷன்ஷிப் இருந்தால் உடம்பு மட்டும் குளிச்சுப்பேன், நேராக நான் வீடு ஃபுல்லும் நடப்பேன் அப்படின்வாங்க. இது தீட்டு, இது தொடைக்கும், இது வந்து வீட்டை தொடச்சிடும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்னி பொண்கள் இருந்தால் 5 நாள் தலை குளிக்காம பூஜை ரூம்குள்ள போகக்கூடாது. கல்யாணம் ஆனவங்க தான் 4வது நாள் தலை குளிச்சுதான் பசு முகத்திலயும் முழி விழிக்கணும், பூஜை ரூம் போகணும். ஆனா இது எல்லாமே வந்து பாருங்க சிவனடியாருக்கு கிடையாது, தூமாவதி தாயார் வழிபாடு பண்றவங்களுக்கு கிடையாது, மாதங்கி தாயார் வழிபாடு பண்றவங்களுக்கு கிடையாது. இது வந்து வழிபாடுனா சும்மா மாதங்கி தாயாரை மாதங்கி தாயார்னு கும்பிடுறது இல்லை, மாதங்கி தாயார்னோட மந்திர ஜபத்துல இருக்கவங்க, தூமாவதி தாயார்னோட மந்திர ஜபத்துல இருக்கவங்க அவங்களுக்குலாம் கிடையாது, ஓகேங்களா. அதே மாதிரி மகாலட்சுமியை கும்பிடுறதுக்கு முன்னாடி ஜெய்ஷ்டாவை கும்பிடணும். ஜெய்ஷ்டாவை வந்து ஓம் ஜெய்ஷ்டாய நமக்கு, ஓம் ஜெய்ஷ்டாய நமக்கு, ஓம் ஜெய்ஷ்டாய நமக்கு அப்படி சொல்லிட்ட பின்னாடி தான் மகாலட்சுமி தாயாரை நம்ம கும்பிடணும், ஓகேங்களா. இதுவும் நான் சொன்னேன். ஸோ இத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணாங்க, ஏறக்குறைய ஒரு 4 மந்த்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. திருப்பி அவங்களோட பிஸ்னஸ் நல்லா சூடு பிடிச்சி, திருப்பி அவங்க திருப்பத்தூர்ல 1 ஜுவல்லரிஸ் தான். ஸோ திருப்பி அவங்க அந்த பொசிஷன் வந்துட்டாங்க. இது வந்து எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இயற்கையாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது மார்வாடிஸ் அப்படின்னா உங்களுக்கு நிறைய மெத்தரோலஜிஸ் தெரியும், மகாலட்சுமி அட்ராக்ட் பண்றதுக்கு, மணியை அட்ராக்ட் பண்றதுக்கு. பட் கெட்ட நேரம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க தவறு செஞ்சாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்னால மகாலட்சுமி இன்னமும் உங்க வீட்டுல நிலைச்சி இருக்கிறா, இன்னமும் வசதிக்கும் பஞ்சம் இல்லை, வாய்ப்புக்கும் பஞ்சம் இல்லை, ஜுவல்லரி ஷோரூம்ஸ் அங்கங்க அங்கங்க பிரான்ச்சஸும் இருக்கு. ஸோ தொடருது இந்த கதை மூலியமா மகாலட்சுமி தாயரை நம்ம எப்படி வந்து வீட்டில் அழைக்கிறது மேட்டர் இல்லை, அழைச்சி நிரந்தரமா அவளோட கடாட்சம் நம்ம வீட்டில் எப்படி நிலைச்சிருக்கு வைக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.